வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வி துறையால தமிழக பள்ளி மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இலவச எண்ணான 14417. ஸோ இந்த எண்ல மாணவர்கள் தொடர்பு கொள்வதனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, ஸோ இது மூலமா அவங்க என்ன வந்து பயன்பெறுவாங்க, மற்றும் இந்த நம்பருக்கு யார் யாரெல்லாம் வந்து கூப்பிடலாம், தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையால சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இலவச தொலைபேசி எண் தான் இந்த 14417. இதுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம், தங்கள் அழைப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பயிலும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் இந்த அழைப்புகள் வந்து மேற்கொள்ளலாம். அதாவது இது வந்து எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாது, கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான். ஸோ நம்மளோட மொபைல்ல 0 பேலன்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து கால் போகும். ஸோ இதுக்கு இந்த நம்பருக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னா, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள். ஸோ இப்படி இந்த 3 தரப்பினர்களும் இந்த நம்பரை வந்து அழைத்து தங்களுக்குள்ள சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். ஸோ இது 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு இலவச சேவை ஆகும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமாக என்னென்ன சேவையை நீங்க பெறலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ், இப்போ பப்ளிக் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை வேற ஏதாவது எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸை வந்து கம்ப்ளீட்டா இந்த மையத்தை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து தகவலை பெறலாம். இந்த கல்வி தகவல் மையம் தமிழக மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ எக்ஸாம் டீட்டெயில்ஸ், எந்தெந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ நீங்க வந்து கண்டிப்பா கூப்பிட்டு நீங்க இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் உங்களுடைய சப்ஜெக்டோட டவுட், அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்லேயே டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை ஆகாமல் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த நம்பர் கூப்பிட்டு அந்த பர்டிகுலர் டீச்சர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் நீட் அண்ட் ஜேஇ இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கிறது, எங்கெங்கெல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த தகவல் மையத்துக்கு நீங்க வந்து ஃபோன் செய்தால் போதும், உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க. மேலும் நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு எப்போ அப்ளை பண்றது, எப்போ கால்ஃபர் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்க இந்த தகவல் மையத்தின் மூலமா நீங்க வந்து பெற முடியும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் டீடைல்ஸ். ஸோ நம்ம வந்து 11th and 12th, தென் 12th முடிச்ச பிறகு நம்ம வந்து என்னென்ன வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, நம்ம என்னென்ன வந்து படிக்க முடியும், ஸோ பிளஸ் டூ முடிச்ச பிறகு என்னென்ன மாதிரி கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும், ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஹையர் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுக்குறாங்க. தென் அந்த காலேஜஸ்லாம் எங்கே இருக்கு, உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காலேஜஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுடைய குரூப்புக்கு என்னென்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடிச்சவங்க 11th என்ன குரூப் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், 12th முடிச்சவங்க காலேஜில் என்ன குரூப் எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சேவை மையத்தின் மூலமா நீங்கள் இலவசமாகவே தகவல் பெறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், கஷ்டமாக கேட்பாங்களா ஈஸியாக கேட்பாங்களா, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு தேவையான ஒரு கவலைகள் இருக்கலாம், இல்லை வந்து எக்ஸாம் ஃபியரிங், இல்லை எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த தகவல் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் பெற முடியும். எந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஈவன் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டோம், இல்லை வந்து எனக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுத பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்டாஃப்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் மையத்தின் மூலிமா வேற என்ன தகவல்களை பெற முடியலாம், ஸோ எல்லா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், பொதுவாக வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும். அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், தென் ஃப்ரீ ஸ்கீம்ஸ், நம்மள லேப்டாப்பு சைக்கிள்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்போ கொடுப்பாங்க, எங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஃப்ரீ ஸ்கீம்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து கால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளால் டீச்சர்ஸும் கால் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி ஏதாவது நீங்கள் கேட்டுக்கலாம். தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய எஜுகேஷன் ஓரியண்டடாக எந்த வித டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த தகவல் மையத்துக்கு கால் பண்ணி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பையன் வந்து சன்னோ ஒரு டாக்டரை வந்து எப்படி வந்து படிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் அவங்க பேரண்ட்ஸும் கால் பண்ணி அதை வந்து அவங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டக்கூடியதான் இந்த கல்வி தகவல் மையம் 14417 இந்த மையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் ஒரு ரெண்டா டவுட்டோ எக்ஸாம் ஒரு ரெண்டா பயமோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இந்த தகவல் மையத்தில் தெரிவித்து நீங்கள் வந்து சொல்யூஷன் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வளரக்கூடிய எல்லா கல்வி சார்ந்த விஷயங்களும் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கொரோனா பீரியடில் மேபி இதில் கொஞ்சம் ஒரு சில அந்த அவைலபிள் வந்து கம்மியாக இருக்கலாம், மேபி ஒரு டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணுறது. ஸோ இந்த டயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு ஃபியூச்சரில் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.